செங்கோட்டை நகராட்சி கூட்டத்தில் நகர்மன்ற தலைவியும் அதிமுக பெண் கவுன்சிலரும் ஒருவர் ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்படின்றது இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியில நகர திட்டக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. செங்கோட்டை நகராட்சியில 24 வார்டுகள் உள்ள சூழல்ல நகர்மன்ற தலைவியாக இருக்கக்கூடிய ராமலட்சுமி என்பவர் சுயேட்சையாக வெற்றி பெற்று முதல்ல அதிமுக மற்றும் பாஜக ஆதரவுடன் சேர்மனாக பதவியேற்றார். இந்த நிலையில கடந்த மாதம் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில திமுகவில இணைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் செங்கோட்டை நகர பகுதியில இருக்க அரசியல் பிரமுகர் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை நகர்மன்ற கூட்டம் நடத்தப்படவில்லை அப்படின்னு கூறப்படுது. மேலும் கூட்டம் தொடங்கியவுடன் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தலைவர் தற்போது இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் தொடர்ந்து அமளியில ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து நகர்மன்ற தலைமையின் அறைக்குள்ள போயிட்டு அதிமுக மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் தங்களோட பகுதியில இருக்க குறைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னும் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கூறி பிரச்சனையில ஈடுபட அதிமுக 3வது வார்டு கவுன்சிலரான சுடரொலி என்பவரை செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சேர்மன் கூறியதாகவும் சொல்லப்படுது. அதனைத் தொடர்ந்து சேர்மன் மற்றும் 3வது வார்டு கவுன்சிலர் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அதிமுகவின் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் அந்த இடம் பெரும் பரபரப்போடு காணப்பட்டிருக்கு. நகர்மன்ற கூட்டத்துல ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட சம்பவம் அப்படின்றது இப்போ பொதுமக்களிடையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.